நாம இன்னைக்கு உலகின் முதல் 20 உயரமான விலங்குகளை கத்துக்கலாமா? ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப். ஒட்டகச்சிவிங்கி நாள் ஃபுல்லா நிக்கும். அதுக்கு நிறைய நேரம் தூக்கம் தேவையே கிடையாது. பிறந்த குழந்தை ஒட்டகச்சிவிங்கி மனிதரை விட உயரமா இருக்கும். யானை, ஆப்பிரிக்கா யானை, ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ஸ். பிறந்த 20 நிமிஷத்திலே யானைகள் வந்து எழுந்து நிற்கும். யானைகள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வைப்ரேஷன் மூலமா பேசிக்கும். யானைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம், மறக்கவே மறக்காது. சைபேரியன் புலி, சைபேரியன் டைகர்ஸ். புலிகள்லயே இந்த சைபேரியன் புலி தான் மிகவும் உயரமானது. இந்த வகை டைகர் மட்டும்தான் ஸ்னோலையும் வாழும். உங்களுக்கு தெரியுமா, குழந்தை டைகர் பிறந்த உடனே கண்ணு தெரியாம பிளைண்டா தான் பிறக்கும். சிங்கப்புலி, லைகர். லைகர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கும். இது கத்தும் போது சிங்கத்தோட சவுண்ட் மாதிரியே இருக்கும். 100 கம்மியான லைகர்ஸ் தான் இருக்கு. 5வது இடத்துல பனிக்கரடி, போலார் பேர்ஸ். பனிக்கரடிகள் ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பனிக்கரடியால நிறைய நாட்களுக்கு நீச்சல் அடிக்க முடியும் தண்ணியில. யாராவது இடத்துல ஆசிய யானை, ஏசியன் எலிஃபண்ட்ஸ். இந்த ஏசியன் எலிஃபண்ட்ஸ் ரொம்ப சோஷியல். எல்லோரும் 6-7 பேரா கும்பலா தான் எப்பயுமே இருப்பாங்க. பங்கால புலி, 7வது இடத்துல பங்கால புலி, பெங்கால் டைகர்ஸ். இந்த பெங்கால் டைகர்ஸால மரத்து மேல ஏற முடியும். இதுக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும், சோஷியலைசிங் பிடிக்கவே பிடிக்காது. 8வது இடத்துல கடமான், மூஸ். இந்த மூஸால பனி இருக்கிற இடத்துல மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இது 20 ஆண்டுகள் மொத்தமா உயிர் வாழும். ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது கரடி. கரடியால வண்ணங்களை பார்க்க முடியும். இதால ரொம்ப வேகமா ஓடவும் முடியும். 10வது இடத்துல தீக்கோழி, ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சால பறக்க முடியாது, ஆனா இதோட ஓட்டத்தோட வேகத்தை எந்த பறவையாலையும் நிகர்கட்ட முடியாது தரையில. இதுக்கு 3 இருக்கும். 11வது இடத்துல ஒட்டகம், கேமல். இந்த ஒட்டகத்தால 100 தண்ணிய ஒரே டைம்ல குடிக்க முடியும். நாமெல்லாம் அதோட கூண்டில் தண்ணியை தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு நினச்சிருக்கோம், ஆனால் அது கிடையாது. அதோட கூண்டில் கொழுப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. 12வது இடத்துல கொடுக்கரடி, பேர். இதுக்கு தனியாக கூண் இருக்கும். பதிமூணாவது இடத்துல இந்திய காட்டெருமை, கார். காருக்கு கொம்புகள் மாடை விட பெருசா இருக்கும். 14வது இடத்துல குதிரை, ஹார்ஸ். குதிரையாலையும் மனிதர்கள் மாதிரி மூக்கு வழியா தான் மூச்சு விட முடியும், வாய் வழியா முடியாது. பதினஞ்சாவது இடத்துல காட்டெருமை, பைசன். இந்த காட்டெருமையால குதிரைகளை விட வேகமாக ஓட முடியும். பதினாறாவது இடத்துல எருமை, பஃபலோ. இந்த பஃபலோஸ் ரொம்ப நல்லா நீச்சல் அடிக்கும். பதினேழாவது இடத்துல காண்டா மிருகம். காண்டா மிருகத்துக்கு கண்ணு ரொம்ப
டல்லாவே தெரியாது, ஆனா காதுகள் ரொம்ப நல்லா கேட்கும். இந்த காண்டா மிருகம் அதோட பாதங்கள்ல ஓடும். 18வது இடத்துல மான், டீர். மானுக்கு காது நல்லா கேட்கும், மோப்ப சக்தியும் அதிகம். அதுங்கக்குள்ள பேசிக்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் வேயும் இருக்கு. 19வது இடத்துல மனித குரங்கு. உங்களுக்கு தெரியுமா, ஹியூமன் டிஎன்ஏ அதாவது மனிதர்களோட டிஎன்ஏ 98% கொரில்லா டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது. மனித குரங்குகளும் குடும்பமா கூட்டமா வாழும். 20வது இடத்துல மாடு. மாடுக்கு தூக்கம் நிறைய தேவையில்லை.